வணக்கம். 30 நிமிடங்களில் 30 செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். இந்தியா சுதந்திரமடைந்து 75 ஆண்டுகள் ஆவதையடுத்து கொரோனா தடுப்பூசி பூஸ்டர் டோஸுகளை இலவசமாக அளிக்க மத்திய அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. வரும் 15ஆம் தேதி முதல் அடுத்த 75 நாட்களுக்கு 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி செலுத்த உள்ளது. இதுவரை நாட்டில் 18 வயது முதல் 59 வயதினரிடத்தில் ஒழுவிழுக்காட்டிற்கும் குறைவானவர்கள் மட்டுமே பூஸ்டர் டோஸ் செலுத்திக் கொண்டுள்ளனர் எனவே அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். அண்மையில் 2ஆம் டோஸ் பூஸ்டர் டோஸுக்கான இடைவெளியை 9 மாதங்களாக மத்திய அரசு குறைத்த நிலையில் தற்போது இலவச பூஸ்டர் டோஸுகளை அதிகம் செலுத்த மக்கள் முன்வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையிலிருந்து அதிபர் கோத்தபய ராஜபக்சே மாலத்தீவுக்கு தப்பிச் சென்றுள்ள நிலையில் இலங்கையின் இடைக்கால அதிபராக ரணில் விக்ரமசிங்கேவை சபாநாயகர் மகிந்த யப்பா அறிவித்திருக்கிறார். அந்நாட்டில் அதிபருக்கு எதிராக மக்கள் போராட்டம் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. எனினும் அதனை பொருட்படுத்தாமல் மக்கள் போராட்டங்களை தொடர்ந்து செய்து வருகின்றன. அவசர நிலை பிரகடப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் லாரிகளில் தலைநகர் கொழும்புக்கு வருபவர்களை கைது செய்ய இலங்கை இடைக்கால அதிபர் ரணில் விக்ரமசிங்கே உத்தரவிட்டுள்ளார். வரும் 28ஆம் தேதி நடைபெறவுள்ள செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளை பிரதமர் மோடி தொடங்கி வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாமல்லபுரத்தில் 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் வரும் 28ஆம் தேதி தொடங்க உள்ளது. இந்த போட்டிகளுக்கான துவக்க விழா சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்க மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இதில் பிரதமர் மோடி, அனைத்து மாநில முதலமைச்சர்கள், விளையாட்டுத்துறை அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் பங்கேற்க அழைப்புகள் விடுக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் முதல் முறையாக செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளுக்கான தீபம் அண்மையில் பிரதமர் மோடியிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த தீபத்தை ஏந்தி விஸ்வநாதன் ஆனந்த் ஓட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்நிலையில் 28ஆம் தேதி நடக்கும் நிகழ்ச்சியில் ஒலிம்பியாட் போட்டிகளையும் மோடி தொடங்கி வைக்கவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு சீல் வைத்ததை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் வழக்கமான நடைமுறைப்படி விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அதிமுக பொதுக்குழு நடந்த அன்று அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இபிஎஸ் ஓபிஎஸ் ஆதரவாளர்களிடையே மோதல் ஏற்பட்டதால் அந்த அலுவலகத்திற்கு சீல் வைக்கப்பட்டது. இதனை எதிர்த்து கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் ஒருங்கிணைப்பாளர் என கூறி ஓ பன்னீர்செல்வமும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுக்கள் விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டதால் எடப்பாடி பழனிசாமி தரப்பு வழக்கறிஞர் நீதிபதி சதீஷ்குமார் முன்பு ஆஜராகி மனுவை அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என முறையிட்டார். இதை கேட்ட நீதிபதி, எம்எல்ஏ தாக்கல் செய்த வழக்கு என்பதால் தலைமை நீதிபதி ஒப்புதல் பெற்று உரிய நடைமுறைகளை முடித்து விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என்றார். காரைக்கால் அம்மையாரின் மாங்கனி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மாங்கனிகளை இறைத்து வழிபட்டனர். மாங்கனி திருவிழா கொரோனா பரவல் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக எளிமையான முறையில் நடந்தது. இந்த ஆண்டு திருவிழா கடந்த 11ஆம் தேதி மாப்பிள்ளை அழைப்புடன் தொடங்கியது. முன்னதாக பரமத்து செட்டியார் ஆற்றங்கரை சித்தி விநாயகர் கோவிலில் இருந்து மாப்பிள்ளை குளத்தில் ஊர்வலமாக புறப்பட்டு காரைக்கால் அம்மையார் மண்டபத்தில் எழுந்தருளும் நிகழ்ச்சி நடந்தது. செவ்வாய்க்கிழமை திருக்கல்யாணமும் பிச்சாண்டவர் வெள்ளை சாத்தி புறப்பாடும் நடைபெற்றது. தொடர்ந்து இன்று காலை பிச்சாண்டவ மூர்த்தி மற்றும் பஞ்சாமூர்த்தி மகா கும்பாபிஷேகம், பின்னர் பிச்சாண்டவர் திருவிழாவும் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பக்தர்கள் நேர்த்து கடகாக மாங்கனிகளை இறைத்தனர். தமிழர்கள் உலகம் முழுவதையும் ஆட்சி செய்கிறார்கள் என்றும், தமிழர்களின் மனிதவளம் இந்தியர்களின் மனிதவளம் உலகை ஆண்டு கொண்டிருப்பதாகவும் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் தெரிவித்திருக்கிறார். மதுரை காமராசர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக முருகன் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், மத்திய அரசின் சாதனைகளை பட்டியலிட்டார். தமிழர்களின் பெருமையை உலகம் முழுவதும் பிரதமர் மோடி பரப்பி வருவதாக கூறினார். இந்த நிகழ்ச்சியை தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி புறக்கணித்தார். முன்னதாக ஆளுநர் ஆர் என் ரவி வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்கலைக்கழக நுழைவாயில் அருகே சமூக நீதி மாணவர் இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் கருப்பு கொடி காட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக ஆளுநர் தன்னிச்சையாக செயல்பட்டு வருவதாக கூறி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். திரு
திருச்சியில் வீட்டில் வளர்த்த நாய்க்கு வளைகாப்பு நடத்திய வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. திருச்சி பாரதி நகரைச் சேர்ந்த மாதேஸ்வரன் வளர்மதி தம்பதிக்கு கடந்த 2 ஆண்டுகளாக பேபி என்ற நாயை வளர்த்து வருகின்றனர். இந்த நாய் கர்ப்பம் தரித்த நிலையில் பெண்களுக்கு நடத்துவது போல் வளைகாப்பு நடத்தப்பட்டது. இதற்காக பேபி நாய்க்கு பட்டுச்சட்டை பாவாடை அணிவிக்கப்பட்டு சந்தனம் குங்குமம் வைத்து கண்ணாடி வளையல்கள் அணிவிக்கப்பட்டன. முன்னதாக பிஸ்கெட், சாக்லேட், கேக், ஸ்வீட் வகைகள், பூ, பழம், மஞ்சள் போன்றவை சீர்வரிசைகளாக அக்கம் பக்கத்தினர் ஊர்வலமாக கொண்டு வந்தனர். இமாச்சல பிரதேச மாநிலம் மணாலியில் கனமழையால் பல இடங்களில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குளு மற்றும் மணாலி பகுதிகளில் பல இடங்களில் நிலச்சரிவும் பதிவாகியிருக்கிறது. மணாலியில் பேருந்து நிலையத்திற்குள் வெள்ளம் புகுந்ததால் பேருந்து சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டது. பேருந்துகளின் கண்ணாடிகளும் சேதமடைந்தன. உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை என்றாலும் 5 பேரின் நிலை தெரியவில்லை என்றும், லாட்சி மற்றும் பாண்டோ ஆகிய 2 அணைகளில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பீகார் மாநிலம் வைசாலி மாவட்டத்தில் யானையுடன் அதன் பாகன் பொங்கி பாயும் கங்கை ஆற்றில் கடக்கும் வீடியோ இணையத்தை கலக்கி வருகிறது. ரகோஷ்பூர் பகுதியில் எடுக்கப்பட்ட இந்த காட்சியும் சீரிப்பாயும் வெள்ளத்தையும் பொருட்படுத்தாமல் யானை அட்டகாசமாக நீந்தி ஆற்றை கடந்து யானையின் மீது அமர்ந்திருந்த வாகனம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்படாமல் பாதுகாப்பாக மறுகரையை அடைந்தது. சத்தீஸ்கர் மாநிலம் ஜஸ்பூரில் பவன்குமார் என்ற விவசாயி தனது வீட்டில் வளர்க்கப்படும் ஒரு மாடு மற்றும் ஒரு குதிரையை ஏரில் பூட்டி உழவு செய்து வருகிறார். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு 10க்கும் மேற்பட்ட மாடுகள் வீட்டில் இருந்ததாகவும், அவற்றில் ஒன்றை தவிர மற்ற மாடுகள் அனைத்தும் அடுத்தடுத்து உயிர்ந்து விட்டதாகவும் பவன் வேதனை தெரிவித்துள்ளார். வீட்டில் வளர்த்த குதிரையும் ஒரு எருதையும் ஏரில் பூட்டி அவர் உழவு பணிகளை செய்து வருகிறார். தனது வறுமையை கருத்தில் கொண்டு 1 ஜோடி எருதுகளை மாவட்ட நிர்வாகம் வழங்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஓமனில் கரையை வேடிக்கை பார்த்திருந்த 3 பேரை ஆக்ரோஷமான கடல் அலை இழுத்துச் சென்றதில் 3 உயிரிழந்தனர். மகாராஷ்டிர மாநிலம் சாங்லியைச் சேர்ந்த சசிகாந்த் மகோனா என்பவர் துபாயில் பணியாற்றி வருகிறார். கடந்த 10ஆம் தேதி அவர் தனது மனைவி சரிதா, மகன் ஸ்ரேயஸ் மற்றும் மகள் சுத்தியை அழைத்துக் கொண்டு ஓமனுக்கு சுற்றுலா சென்றிருக்கிறார். அப்போது கடல் அலகை அருகில் சென்று ரசிக்க கரையில் காத்திருந்தனர். அப்போது ஆக்ரோஷமாக தாக்கிய பேரலை சிலரை இழுத்துச் சென்றது. இதில் சரிதா மட்டும் அலையில் சிக்காமல் தப்பினார். அவரின் குடும்பத்தில் அவரை தவிர மற்ற அனைவரையும் அலை இழுத்துச் சென்றது. பதை பதைக்க வைக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. 2 நாட்களுக்கு பிறகு உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. ரஷ்யாவில் பரபரப்பான நெடுஞ்சாலையில் வாகனம் ஒன்றிலிருந்து விழுந்த டயரால் அடுத்தடுத்து 9 வாகனங்கள் விபத்தில் சிக்கின. மாஸ்கோ ரிங் ரோடு என்ற சாலையில் 38வது கிலோமீட்டரில் இந்த விபத்து நேரிட்டது. ஒரு டயர் விழுந்ததும் கார் ஓட்டுநர் ஒருவர் நெடுஞ்சாலையில் காரை நிறுத்த பின்னால் வந்த அடுத்தடுத்த கார்கள் நின்றிருந்த கார் மீது மோதின. கண்ணிமைக்கும் நேரத்தில் பின்னால் வந்த கனரக வாகனங்களும் சாலையில் நின்றிருந்தவர்களை நோக்கி மோதுவது போல வந்தன. ஒரு கட்டத்தில் உயிரை பாதுகாத்துக் கொள்ள வாகன ஓட்டிகள் ஓட்டம் பிடித்தனர்.
சீனாவில் பிரம்மாண்ட குளிரூட்டும் கோபுரம் வெடிவைத்து தகர்க்கப்பட்டது. ஹாங்சௌ நகரில் 2012 இந்த குளிரூட்டும் கோபுரம் கட்டப்பட்டது. கடந்த மே 17 செயல்பாட்டை நிறுத்திய இந்த 150 மீட்டர் கோபுரத்தை உள்நோக்கி வெடிக்க வைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. 120 மீட்டர் விட்டம் கொண்ட பிரம்மாண்ட கோபுரம் திட்டமிட்டபடி இரவு நேரத்தில் வெடிவைத்து தரைமட்டமாக்கப்பட்டது. தாய்லாந்தின் நாகோன் சவான் மாகாணத்தில் சாகச கலைஞர் ஒருவர் முதலையின் வாய்க்குள் தலையை விடும் சாகசத்தில் ஈடுபட்டார். முதலையை பற்றி துளியும் அச்சமின்றி அதன் மீது சவாரி செய்தும் வாளை பிடித்து நாய்க்குட்டியை விளையாட்டுவது போல விளையாடியும் அவர் காண்போரை வாய்ப்பிழக்க வைத்தார். தேங்காய் விலை வீழ்ச்சியை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகள் கொப்பரை தேங்காய்களை கழுத்தில் மாலையாக அணிந்தபடி ஆட்சியரிடம் மனு அளித்தனர். 30,000 ஏக்கர் பரப்பளவில் தென்னை சாகுபடி நடைபெற்று வரும் நிலையில் கடந்த சில மாதங்களாக தேங்காயின் விலை வீழ்ச்சியை சந்தித்து வருகிறது. மத்திய அரசு கொப்பரை தேங்காய் விலையை 150 ரூபாயாக உயர்த்த வேண்டும் எனவும் அதேபோல் தென்னை விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். சேலம் மாவட்டம் பழைய எடப்பாடியில் அரச மரத்துக்கும் வேப்ப மரத்துக்கும் நடந்த திருமணம் கவனம் ஈர்த்துள்ளது. அங்குள்ள மகாமாரியம்மன் கோவிலில் அரச மரத்திற்கும் வேப்ப மரத்துக்கும் திருக்கல்யாணம் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. 150 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த இந்த நிகழ்வை காண திரளானோர் அங்கு குவிந்தனர். நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் இருப்போரும் தங்கள் விவரக்குறிப்புகளை வைத்து இந்நிகழ்வின் போது வணங்கிச் சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வெகுவிமரிசையாக நடைபெற்றது. பெருங்காடு கிராமத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதையடுத்து கடந்த 11 தேதி யாகசாலை பூஜைகளுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது. 2 நாட்களாக 3 கால யாக பூஜை சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 4 கால யாக பூஜைகள் செய்யப்பட்டு பல்வேறு பகுதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. பின்னர் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த விழாவில் 1,000கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் அருகே பட்டினம் காத்த நகராட்சி குப்பை கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. ராமநாதபுரம் நகராட்சி மற்றும் ஊராட்சி பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் பட்டினம் காத்தான் கிழக்கு கடற்கரை சாலை அருகே உள்ள கிடங்கில் வைத்து தரம் பிரிக்கப்படும். இந்த பகுதியில் திடீர் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் காற்றின் வேகம் காரணமாக மழவிளவென பரவியது. இதனால் அந்த பகுதி முழுவதும் புகை மண்டலமாக மாறியது. பின்னர் தகவலிருந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். நடிகை ஸ்ரேயா இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டிருக்கக்கூடிய நடன வீடியோ ரசிகர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது. திருமணத்திற்கு பிறகு அதிக படங்களில் நடிக்காமல் இருந்து வரும் ஸ்ரேயா அண்மை காலமாக தனது நடன திறமையை பறைசாற்றும் வகையில் அடிக்கடி இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டு வருகிறார். இந்நிலையில் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய போட்டோஷூட் நடன வீடியோ ரசிகர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது. நெல்லை மாவட்டம் சீவலப்பேரி நடுவமடை சுடலைமாடசுவாமி கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாடு வண்டி, சின்ன மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி என 3 வகைகளாக இந்த போட்டி நடத்தப்பட்டது. போட்டி தொடங்கியதும் காளைகள் மற்றும் குதிரைகள் பந்தய தூரத்தை நோக்கி உற்சாகமாக சீறி பாய்ந்தன.
காளையர்களுடன் ஆர்வமும் தங்கள் காளைகளை ஓட்டிச் சென்றனர். பெரிய மாட்டு வண்டி போட்டியில் முதல் பரிசு பெற்ற உரிமையாளர்களுக்கு 30,000 ரூபாயும், சின்ன மாட்டு வண்டியில் முதல் பரிசு பெற்ற உரிமையாளர்களுக்கு 25,000 ரூபாயும், குதிரை வண்டி போட்டியில் முதல் பரிசு பெற்றவர்களுக்கு 10,000 ரூபாயும் பரிசு தொகையாக வழங்கப்படும். அரசு சார்பில் நடைபெறும் விழாவிற்கு சென்ற அரியலூர் மாவட்ட ஆட்சியர் ரமண சரஸ்வதி அரசு பேருந்தில் பயணச்சீட்டு வாங்கி பயணம் செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். செந்துறை அருகே சன்னாச்சிநல்லூர் ஊராட்சியில் மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்றது. இதற்காக ஆட்சியர் உட்பட அனைத்து துறை அலுவலர்களும் ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து முகாம் நடைபெறும் கிராமத்திற்கு ஒரே அரசு பேருந்தில் செல்ல ஆட்சியர் ரமண சரஸ்வதி ஏற்பாடு செய்திருந்தார். அனைத்து துறை உயர் அதிகாரிகளுக்கும் வாகனங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அனைத்து வாகனங்களும் முகாம் நடைபெறும் கிராமத்திற்கு சென்றுவதால் டீசல் செலவு அதிகமாகும் என்பதால் ஒரே வாகனத்தில் சென்று வர ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் முதுமலை புலிகள் காப்பகம் தெப்பக்காடு பகுதியில் பாலத்தின் மீது தண்ணீர் பாய்ந்து செல்கிறது. இதனால் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அந்த மாவட்டத்தில் ஒரே நாளில் 18 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் ஆற்றங்கரையோர பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என்றும் காட்டாறு பகுதியில் பாலங்கள் கடக்க வேண்டாம் எனவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பல இடங்களில் நிலச்சரிவும் ஏற்பட்டிருக்கிறது. ஸ்பெயினின் காலடா மெய்தியான பகுதியில் பற்றி எறிந்து வரும் காட்டுத்தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். 50 ஹெக்டேர் அளவுக்கு வனப்பகுதியில் கருகியது. தீ விபத்து காரணமாக 500க்கும் மேற்பட்ட வீடுகளில் இருந்தோர் வெளியேற்றப்பட்டனர். தீயை அணைக்க ஹெலிகாப்டர்கள் களமிறக்கப்பட்டுள்ளன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.